நான் பார்த்தீங்கன்னா 1 மந்த்தாக வந்துகிட்டு இருக்கிறேன். ஆமாம் சார், கண்டினியூஸாக சாப்பிட்டுக்கிறேன். டேஸ்ட் நல்லா இருக்குங்க சார். அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஆள் சாப்பிட்றதுக்கு கரெக்டானது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பர் சார். 25 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு எந்த கடையிலையும் கிடைக்காது, அதுவும் இந்த டேஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் எல்லாமே சாப்பிட்டு. ஆம்லெட்டு சாப்பாடு நேற்று வாங்கலாம். சாப்பாடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன ஹோட்டல் வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, முழு சாப்பாடை 25 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. அந்த ஹோட்டல் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, பிஎம் ஹோட்டல். ஓகேவா, இவங்க வந்து சைவம் அசைவம் ரெண்டுமே வந்து முழு சாப்பாடு, முழு அளவு சாப்பாடு 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அண்டு பார்சல் பார்த்தீங்கன்னா 35 ரூபா, அண்ட் ஒரு மீனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 25 ரூபா. ஆம்லெட்டோட ரேட் வந்து ஆஸ் யூஸ்வல் எல்லாம் கடையில் இருக்கிற மாதிரி தான். ஆனால் இப்போ மோஸ்ட்லி நம்ம இந்த கடைக்கு எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, முழு சாப்பாடு, முழு அளவு சாப்பாடு 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி டேஸ்ட் இருக்குது அதை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறக்காண்டி தான் அந்த கடைக்குள்ளே வந்திருக்கோம். ஓகேவா, வாங்க கடைக்குள்ளே போகலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, சாப்பிட உட்காந்தாச்சு. ஓகேவா, நம்ம தட்டில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பளம் அண்டு கூட்டு இருக்குது, மீன், அப்புறம் வந்து வெண்டைக்காய் கூட்டு. ஓகேவா, ஆம்லெட் வந்து தனியாக வாங்கியிருக்கேன். இது 15 ரூபா, மீன் 25 ரூபா, சாப்பாடு 25 ரூபா. குழம்பு கேட்டிருக்கேன், வந்தோடனே மீன் குழம்பு ஊற்றிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நார்மலாக எல்லாரும் மீன் வைப்பீங்களா, இந்த மாதிரி வைப்பீங்க இல்லை, பீஸ் இருந்தால் வைப்பீங்களா? மேக்ஸிமம் குழம்புல உள்ள மீன் பீஸ் இருந்தால் எல்லாருக்கும் வைப்பாங்களா? ஓகேவா, எனக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக வைக்கல, எல்லாருக்கும் இருந்தால் வைப்பாங்களா? ரொம்ப சுடுது. குழம்பு ரொம்ப கொஞ்சம் காரமாக இருக்கு. உப்பு கம்மியாக இருக்கு. உப்பு நம்ம தான் போடணும்னு நினைக்கிறேன்.
அக்கா உப்பு மட்டும் உப்பு உப்பு பொரிச்ச மீன் உப்பு வந்துருச்சு பொரிச்ச மீன் மீன் செம்மையாக இருக்கு மீனோட மைண்ட் வாய்ஸ் புரட்டாசி மாதம் நினச்சிட்டு நான் கடலுக்கு பக்கத்தில் தவிட்டு இருந்தேன் என்னை கொண்டு வந்து இப்படி பொறிச்சு வச்சிட்டிங்களாடா புரட்டாசி மாதம்னா விடுவோமா நாங்கள் லைட்டாக உப்பு கம்மியாக இருந்துச்சு உப்பு போட்டாச்சு இப்போ ஓரளவுக்கு காரம் மேட்ச் ஆயிடுச்சு ஆம்லேட்டு மீன் பீஸு எல்லாத்தையும் மொத்தமாக வச்சுட்டு ரைஸ் நல்லா விதையாக இருக்குது ரைஸ் வந்து நல்லா விதையாக இருக்குது அது வந்து எப்படி சொல்ல சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ஆகுது இம்மா அந்த மாதிரி டைப்பில் இருக்குது போன தடவை சாப்பிடும் போது மாப்பிள்ளை மறந்துட்டோம் அதனால தான் ஃபஸ்ட்டே கிடச்சாச்சு கூட்டு என்ன கூட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்க கூட்டு தான் கூட்டில் கொஞ்சம் மிளகா கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ மிளகாவோட டேஸ்ட் நிறைய தெரியுது இது வந்து குழம்புல உள்ள மீன் மேக்ஸிமம் வந்து எல்லோருக்கும் வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆம்லேட் ரொம்ப சூடாக இருக்குது இந்த கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன் பல்லாவரம்னு சொல்லுவாங்க ஓகேவா கீழ்கட்டையிலேருந்து ஜமீன் பல்லாவர ரோடு அது அது வந்து சின்ன சந்து மாதிரி தான் வரும் திரும்பி திரும்பி வரும் நான் கடையோட அக்யூரேட் லொக்கேஷன் கொடுக்குறேன் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேக்ஸிமம் யார்கிட்ட இந்த சைடு போனீங்கன்னா வந்து பாருங்கள் ஐ மீன் சாப்பிட்டு பாருங்கள் அவங்களோட உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட்ஸில் கன்ஃபார்ம் சொல்லுங்கள் ஓகேவா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும் என்னடா 25 ரூபாய்க்கு முழு அளவு சாப்பாடு கொடுக்காங்களேன்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் சொல்கிறேன் பொரிச்ச மீன் அல்டிமேட்டாக இருக்குது பட் என்ன கொஞ்சம் இடையில முள் நிறைய வருது பட் பரவாயில்ல இந்த மீன் பேர் என்னதுன்னா பாறையா மீன் மட்டும் பார்த்தீங்கன்னா ரேட்டை பொறுத்து மாறுமா சில டைம் வந்து பாறை இருக்குமா சில டைம் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு இதில் இருக்குமா அது வந்து ஒவ்வொரு நாளைக்கு மீன் மட்டும் ரேட் சேஞ்ச் ஆகுமா மிச்சப்படி சாப்பாடெலாம் அதே ரேட்டு தான் பட் மீன் வந்து ரேட்டு கன்ஃபார்ம் சேஞ்ச் ஆகும் சரியா சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற மீன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா பாறை மீன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மட்டும் இல்லை வெஜ்ஜும் இருக்குது சாம்பார் ரசம் மோர் அப்புறம் அப்பளம் ஊறுகாய் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வெஜ் கூட்டு அதுவும் இருக்குது ஓகேவா நான் வந்து பியூர் நான் வெஜிடேரியனால ஸோ மீன் குழம்பு வாங்கி சாப்பிட்டுருக்கேன் யாராட்டும் வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா சாம்பார் ஐ மீன் சாம்பார் கேட்டாலும் இருக்குது ஓகேவா வாங்கி சாப்பிட்லாம் அவங்க ரைஸ் வைக்கும்போதே நிறைய தான் வைக்கிறாங்க ஓகேவா குவான்டிட்டி வந்து வேறு லெவலு 25 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு வைக்கும்போதே வந்து நிறைய வைக்கிறது வந்து இது ஐ மீன் பெருசு
அதுக்கப்புறமும் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பட் ஃபஸ்ட் டைமே நம்மளுக்கு வந்து வயிறு நிறைஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தட்டில் கொஞ்சம் சோறு இருக்குது, பட் எனக்கு இதுவே வயிறு நிறைஞ்சிருச்சு. இப்போ உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம் ப்ரோ, மேக்ஸிமம் எத்தனை பேர் வந்து ரெண்டாவது சாப்பாடு வாங்குவாங்க? ரெண்டாவது சாப்பிடுமோ வாங்கிடுவாங்க? ஓகே, இல்லை இல்லை, அதான் அன்லிமிட்டடு. ஃபஸ்ட் வைக்கும் போது நீங்கள் நிறையா வைக்கிறீங்க, அது போக ரெண்டாவது வாங்குவாங்களா? வாங்குவாங்க. ஓகே, ஃபஸ்ட் அவங்க வைக்கும் போதே அன்லிமிட்டட் தான், ஐ மீன் நிறைய தான் வைக்கிறாங்க, பட் ரெண்டாவது வாங்குறவங்களும் இருக்காங்க. பட் எனக்கு இதே சாப்பிட முடியல. ஆம்லெட்டில் மிளகா பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்க, மோ காரமாக இருக்குது. ஆ, முக்கியமான விஷயம், சண்டே இந்த கடை கிடையாது ஓகேவா? டைமிங் ஆல்ரெடி நான் ஃப்ரெண்டில் காட்டியிருப்பேன், அந்த டைமிங்லேருந்து அந்த டைமிங் வரதான். சண்டே லீவ், அப்புறம் சண்டே வந்துட்டு பாலாஜி சொன்னான்ப்பா சண்டே வந்து கடை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட் டைம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சண்டே லீவ் லீவ் லீவ். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நான் லீவை போட்டு ஊரை சுற்றுறேன், அது உனக்கு பொறுக்கலையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 25 ரூபாய்க்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சோறு, இந்த அளவுக்கு ஐ மீன் குழம்பு டேஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்த்து. என்னை பொறுத்தவரை 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க குழம்பு கூட்டு அண்ட் அப்பளம் ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை இது ஒர்த்தாக தான் இருக்குது. தனியாக மீன் வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம், அது ஒரு ரேட்டு மாறும். ஆம்லெட்டு 15 ரூபா. டோட்டலி லாஸ்ட் ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா என்னோடய ரிசல்ட்டு ஓகே, நல்லாயிருக்கு. பார்சல் சொன்னாலும் பார்சல் ரேட் சொன்னாலும் தெரியல, மறந்துட்டேன். பார்சல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 35 ரூபா, 35 ரூபீஸ். பார்சலும் நிறைய தான் வைக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து திருப்தியாக எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு தான் சாப்பாடு இருக்குது, ஐ மீன் சாப்பாடு தான் வைக்கிறாங்க. திருப்தியோடு நிறைய தான் வைக்கிறாங்க, ஏன்னா வேஸ்ட் ஆகாமல் எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு போகும்போது நல்லாயிருக்கும். வேஸ்ட் ஆகிட்டு கம்மியாக கொடுக்குறாங்க, நிறைய வாங்கி போடுங்கன்னு சாப்பிட்டு அதுக்காக வேஸ்ட் ஆகிட்டு வச்சுக்கோங்க, அந்த ஃபுட்டு வந்து யாருக்குமே யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிக்கோங்க அண்ட் அதை வந்து கரெக்டாக சாப்பிட்டுக்கோங்க ஓகேவா? நான் அதை ஃபுல்லாக இப்போ சாப்பிட்டு முடிச்சிடுவேன். தண்ணி இல்லைண்ணா? ஆ, தண்ணி கொடுங்கண்ணா. தம்பிக்கு தண்ணி கொடு. தம்பிக்கு தண்ணி கொடு. தம்பிக்கு தண்ணி கொடு. கேன் தண்ணி தான்.